Apex Green Milk presents Madhura Gaanam Season 2, co-powered by Bestline for all joint pains, Green Milk Hair Oil, Green Milk Luxury Soaps, Green Milk Pain Oil. Gifts sponsored by Apex Laboratories. Welcome to Madhura Gaanam Season 2, online singing competition set for age category 5 to 15. நிறைய கண்டெஸ்டன்ட்ஸ் எங்கள்கிட்ட நாங்கள் செலக்ட் ஆகிட்டோமா, எப்போ முடிய போகுது, ரிசல்ட்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இது ஆடிஷன் எபிசோட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நோ மோர் டிலே, வில் கெட் இன் டு தி எபிசோட்ஸ். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ஸ் யார் பார்க்கலாமா? ஹாய், ஹாய். உங்கள் பேர் என்ன? சிவகார்த்திகேயன். ஓ, நீங்கள் தான் அந்த சிவகார்த்திகேயனா? என்ன பண்ணுறீங்க? என்ன பாடி அமைச்சிருக்கீங்க நீங்க மதுரை கணத்துக்கு? பிரபோ கணபதி சார். உங்க வீட்டுல யாராவது மியூசிக் கத்துக்கிறாங்களா? நீங்க மட்டும் தானா? எங்க அப்பா கத்துக்கிறாங்க. அப்படியா? மதுரை கணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறீங்களா இல்ல செகண்ட் டைம் ஆயிது அனுப்புறது? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் சார். உங்க பாட்ட பாக்க போலாமா? ஆல் தி பெஸ்ட் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் எங்கயோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம கூட பேசிட்டாரு. இருந்தாலும் அவருடைய வீடியோ பார்க்க போலாம். பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே கணபதே கணபதே. சாந்து வணங்கி துடி பாடியாடி உந்தன் சன்னடி சரணடிந்தோமே, சாந்த சீத சௌபாகியன் யாவையும் தந்தரு சர்க்குரு நீயே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே கணபதே கணபதே. ஆதிமூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா, தேவ தேவதேய விஜய விநாயக சின்னய பரசிவ தீபா. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே கணபதே கணபதே. தேடி தேடி எங்க ஓடுகின்றால் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்குபெமானே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே கணபதே கணபதே. பார்வதி பால அபார பால வர பரம பகவ பவ தரணா, பக்த ஜன சுமுக பிரணவ விநாயக பவன பரிமள சரணா. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே பரிபூர்ண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே 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 கணபதே. பிரபோ கணபதே பரிபூர். அந்த பையன் நல்லா பாடியிருக்கான்னு நினைக்கிறேன். என்னை விட அந்த பையனுடைய பாட்டை ரிவ்யூ பண்ணிட்டோம். பி சிவகார்த்திகேயன், பிரபோ கணபதே சாங் பாடியிருக்கீங்க. ஸ்ருதி போட்டுட்டு ஹம் பண்ணுங்க, கரெக்டாக ஸ்ருதியில் ஹம் பண்ண. அதுக்கப்புறம் பாட ஆரம்பித்தோடனே ஸ்ருதி போயிடுது. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே கணபதே கணபதே. சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே, சாந்து சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபோ கணபதே கணபதே கணபதே. இன்னும் கூட நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாடினீங்கன்னா பாடலாம். நல்ல வாய்ஸ் இருக்குது, தாளம் போட்டு பாடணும், இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷீலா மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்ல கமெண்ட்டுக்கு. நம்மளுடைய செகண்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னு பார்த்துலாமா? இவங்க மதுரகாரம் சீசன் 1ல கலந்துட்டாங்களா இல்லையான்னு கேப்போம். ஹாய். ஹாய் சார். உங்க பேர் என்ன? தானியா ஸ்ரீ சார். எந்த ஊர் நீங்க? நாகப்பட்டினம். வாவ், வெரி குட். We have got lot of calls from other states, other countries, other cities also.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை பாக்குறப்போ. யார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா இந்த மாதிரி மதுரகானம் சீசன் 2 ல இருக்குன்னு? மியூசிக் சார், எங்க ஸ்கூல் மியூசிக் சார் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, நீ என்ன பண்றீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன பாடி அமைச்சிருக்கீங்க நீங்க மதுரகானத்துக்கு? கிருஷ்ணர் சாங். இதா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க மதுரகானம் கலந்துக்கிறது? சீசன் 1 லயே கலந்துட்டீங்களா? கலந்துக்கிட்டேன். உங்க பாட்டு பார்க்க போலாமா? போலாம். தானியா சை பாடின பாட்டை நம்ம பார்க்க போலாம். சூப்பர் தானியா, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கூப்பிட்ற அந்த கண்ணனை வந்து அப்படியே நேர்லேயே வந்துடுவோம் போல இருக்குது. வெரி நைஸ்லி சங். அந்த ஒயிட் ட்ரெஸ் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. எனிவே, உங்களுடைய ஜூரி மெம்பர் என்ன சொல்லாங்க கேட்போமா? எஸ், தானியஸ்ரீ, சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்க. மலையாளம் சாங் எடுத்த ஒரு மலையாளம் சாங் அற்புதமாக இருந்தது. அதாவது அந்த பாவம் இருக்கட்டும், அதாவது அந்த முதல் ஓப்பனிங் அந்த கண்ணாலேயே வந்து அழகான ஒரு மிருகா, அதுலேயே முடிவு பண்ணிட்டேன் யுவர் செலக்டட் அப்படின்ட்டு. அதாவது அந்த டெலிவரன்ஸ் அப்படின்றது, பாட்டோடைய டெலிவரன்ஸ், அதாவது பாட்டு எப்படி இருந்தாலும் நான் எப்பயுமே எல்லாத்தையுமே நான் தான் சொல்லுவேன். இப்போ காம்படிஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு பயங்கர ஒரு ஸ்வரஸ்தானங்கள்லாம் பயங்கரமாக இருக்கணும், அந்த பாட்டில் நல்ல டாப்பாக இருக்கணும், நல்ல சரிகமாக 15 நிமிஷம்லாம் ஸ்பீடாக வரணும், அப்படி எடுத்தால் தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தப்பான கான்செப்ட் நிறைய பேர் தெரிஞ்சு அந்த கான்செப்டை தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு சிம்பிள் சாங்கை நம்ம எடுத்தால் கூட அதோட ப்ரெசன்டேஷன் அப்படின்றது, அந்த சிம்பிள் சாங்கை எடுத்து நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கலை அப்படிங்கிறது விட்டுருங்க. ஒரு காம்படிஷனில் வந்தால் ஒரு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் அதில் ஒருத்தர் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற போது நம்ம ஜெயிக்கலை அப்படின்னா வி ஆர் நாட் அ சிங்கர் அப்படின்னு கிடையாது, அப்படி அர்த்தமே கிடையாது. உங்களுக்கான இடம் வேற ஒரு இடத்துல காத்துட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த பாட்டு நீங்கள் பாடின ஸ்டைல், நீங்கள் அழகாக அந்த கமகம், அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்தது. I think you have a very better place. All the very best. Thank you, Abhishek sir. Next contestant, Shruti Ramakrishnan. Avanga video paakalam. Pa pa ga ma ri ma ga ma pa ga ni sa pa da pa ma ga ri ga ri di pa pa ga
ஸ்ருதி ரொம்ப கியூட்டான கேர்ள், ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. உங்களுடைய ஜூரி மெம்பர் என்ன சொல்கிறாங்க கேட்போம். ஸ்ருதி ராமகிருஷ்ணன், ராம ஜனார்தனை பாடியிருக்கீங்க. முதல்ல ஸ்வரம் பாடிட்டு அப்புறம் சாகித்யம் பாடியிருக்கீங்க. வெரி குட், வெரி சின்சியர் என்ட்ரின்னு சொல்லுவேன். பட் ஸ்ருதி பார்த்துக்கணும், ஸ்ருதி வச்சுருக்கீங்க ஆனால் வேறு ஸ்ருதியில் பாடியிருக்கீங்க. ஸ்வரஸ்தானம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாடணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே எந்த நோட் எங்கே இருக்கணும்னு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டண்ட் அதெல்லாம். அண்ட் நடுவில் தாளம் போயிடுறது, அந்த ரிதமும் மெயின்டைன் ஆகலை. ஸோ இதிலெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா பாட முடியும். ஆல் தி பெஸ்ட். தட்ஸ் அ குட் அட்வைஸ் சிவஸ்ரீ மேம், தேங்க்யூ வெரி மச். நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன்ட் ராம், துக்காராம். நிறைய ராம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம யஷ்வந்த் ராமை பார்க்கலாமா? ஹாய், இது யஷ்வந்த் ராம். யார் வச்ச பேரு? என்னோட அத்தின் பேர். அத்தின் பேரா? ஆமா, ரெண்டு பேர். ரெண்டு பேர் சேர்ந்து வச்சிருக்காங்களா? இது என்ன ஸ்பெஷல் யஷ்வந்த் ராம்? பிரகாசமான ராம். என்ன பண்றீங்க ராம்? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். How did you get the music knowledge? எனக்கு வந்து அந்த குரல் வந்து நல்லா இருக்கு, நான் சேர்த்து விட்டாங்க சின்ன பிள்ளையிலேயே. சோ அதுல இருந்து இன்ட்ரஸ்ட் வந்து. இப்போ எது வரைக்கும் பாட்டு கத்துக்கறீங்க? வர்ணம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வர்ணத்தோட முடிக்க போறோம். மதுரகானம் 2க்கு என்ன பாடுறீங்க? சங்கரதேவி சிவன் பாட்டு ஹிந்தியில பாடிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய கியூட்டான யஷ்வந்த் ராம் சிவனை பத்தி பாடியிருக்காரு, அதை நம்ம வீடியோ பார்க்க போலாமா? சூப்பர் யஷ்வந்த், அப்படியே ஒரு பக்திகரமான ஒரு ஹிந்தி சாங் அது, ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இட் இஸ் வெரி நைஸ். வாட் இஸ் த ஜூரி மெம்பருடைய கமெண்ட் கேட்கலாமா? யஷ்வந்த் ராம், பிரம்மானந்த் பஜன் ஒன்று பாடியிருக்கேன், ரொம்ப சூப்பராக பாடினேன். பட் உன்னுடைய வீடியோவில் வந்து இதை தாளத்தை ஹைட் பண்ணிட்டேன். பட் நான் பார்த்த வழியும் தாளம் வந்து நீ சரியாக போடுறியான்னு ஐ டவுட் வெரி மச். பிகாஸ் நீ என்ன தாளம் போட்டான்னு தெரியல. திஸ்ரத்தில் பாடுறது, திஸ்ர நடல வருது, தா கேட்ட தா கேட்டான்னு. பட் நீ திடீர்னு பார்த்தா திருப்புற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா இது பண்ணுற மாதிரி இருக்குது.
பட் வென்எவர் யூ புட் எனி வீடியோ யூ ஜஸ்ட் புட் இட் முழுக்க உங்களுடைய கை தெரிகிற மாதிரி எப்பொழுதுமே எனி காம்படிஷன் அதுவும் எஸ்பெஷலி ஆன்லைனில் நீ டைரெக்டாக பாடுறச்சே நேரம் தெரிஞ்சு போயிடும். ஆன்லைனில் பாடுறச்சே டெஃபினட்டாக இந்த கை தெரிஞ்சால் தான் அவளால் கேன் ஈஸிலி ஜட்ஜ் யாரானாலும் சரி. அதை நீ பண்ணவே இல்லை. ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டூ லைக் தட். வென் எவர் யூ ஷூட் எனி திங் அழகாக கை தெரிகிற மாதிரி உட்காந்து அதுக்கப்புறம் பாடு. பாட்டு வரலையும் நோ ப்ராப்ளம் அட் ஆல். நன்னா தான் பாடினேன். தோ இட் இஸ் அஃப்கோர்ஸ் வெரி சிம்பிள் பஜன் தான், பிரம்மானந்த சிம்பிள் பஜன். இதில் எக்ஸ்ட்ராடினரியாக பாடுறதுக்கு இருந்தது பட் நீ பாடலை. ஓகே, இது சிம்பிளாக பாடினா கூட ஸ்ருதி சுத்தமாக இதெல்லாம் பாடின. எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த தாளம் மட்டும்தான், வெதர் ஹி ஹேவ் புட் இட் கரெக்ட்லி ஆர் நாட்னு. பட் ஐ குண்ட் ஜட்ஜ் பிகாஸ் ஐ குண்ட் சீ யுவர் ஹேண்ட். பட் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் கையை ஹைட் பண்ணாமல் ஓப்பனில் வச்சு எந்த ஜட்ஜாக இருந்தாலும் இந்த கையை பார்க்குற மாதிரி வச்சு பாடு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, போட்டுருவோம். பாட்டு நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ உஷா மேடம். இந்த எபிசோடுக்கு யஷ்வந்த் ராம் தான் கடைசி கண்டஸ்டன்ட். ரொம்ப நல்ல எபிசோட். நிறைய பேர் நிறைய பாடல் போட்டி போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய வர வேண்டியதும் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ப்ளீஸ் ஜாயின் அஸ் டுமாரோ ஃபார் அன் ஃப்ரெஷ் எபிசோட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மதுரகானம் சீசன் 2 டுமாரோ. அபெக்ஸ் கிரீன் மில்க் பிரசன்ஸ் மதுர கானம் சீசன் 2 கோ பவர்ட் பை பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயின்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப்ஸ், கிரீன் மில்க் பெயின் ஆயில். கிஃப்ட்ஸ் ஸ்பான்சர்ட் பை அபெக்ஸ் லெபரட்டரிஸ்.